புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாழ்வில் வெற்றி பெற நிச்சயம் தகுதி தேவை அது என்ன தகுதி தா தன்னம்பிக்கை கூ குறிக்கோள் தீ திட்டமிடுதல் இந்த தகுதி போதும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கணியை எட்டி பறிக்க முடியும் இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நிகழ்ச்சி என் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகாம் ஸ்ரீ மாத்ரே நமகாம் இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் மேடம் சார் இப்போ நமக்கு அன்றிலிருந்து இன்று வரை டக்குன்னு ஒரு பண தேவை அப்படின்னாக்கா என்ன பண்றோம் உடனே பக்கத்துல இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு நகையை அடகு வைக்கிறோம் இல்லீங்களா அடகு வச்சு பணம் வாங்கி அந்த பிரச்சனையை சரி பண்ணும்போது சந்தோஷமா தான் இருக்கு ஆனா வச்ச நகையை மீட்டு எடுக்கும் போது தான் பார்த்தீங்கனாக்கா மிகப்பெரிய போராட்டமே துவங்குது சார் நாங்கள் எல்லாரும் அப்படி எங்களுடைய அவசர தேவைக்காக வச்ச நகையை டக்குன்னு மீட்டு எடுக்கிற மாதிரி ஒரு வரம் மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க சார் நிச்சயமாமா இந்த உலகமே பிரபஞ்ச பெயராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது ஒரு தனி மனித வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கடனாளியாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சுக்கரனுடைய காரகம் என்ன அப்படின்னா பலகீனமாகி இருக்கிறது பொதுவா சுக்ரன் என்ற கிரகம் தான் இந்த பொன் பொருள் வீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அதிபதியாகவே வருகிறாருமா அப்படிப்பட்ட இந்த சுக்ரனுக்குரிய கால புருஷனுடைய இரண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டவர்களும் சுக்ரனோடு கேதுவோ சனியோ இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வை பெற்றவர்கள் கட்டாயமாக அடிக்கடி என்ன பண்றாங்கன்னா இந்த நகை வீடு மனை ஏதாவது ஒரு வழியில என்ன பண்றாங்கன்னா அடகு அதே போல வந்து வேறு ஒருவரிடமிருந்து தன்னுடைய சொத்தை வைத்து பணம் வாங்கக்கூடிய சூழலுக்கு அவருடைய நிலை தள்ளப்படுகிறது இதுவே ஒரு வீட்டில் நாம் பார்க்கும் பொழுது இந்த நகை அடகு போவதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாக வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி தான் அமைகிறது அப்போ இந்த இடத்துல தென் கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா உள்படி அதாவது தென்கிழக்கு மூலையில உள்படி வைத்திருப்பவர்களும் அதே சமயத்தில் தென்கிழக்குல நீர்நிலை தொட்டி அமைத்திருப்பவர்களுடைய வீட்டிலும் தென் வந்து அதிக பாரத்தோடு படி அமைத்திருப்பவர்களும் அதாவது கேன்டிலிவர் டைப் அமைத்தவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்காது அதிக கனத்தோடு படி அமைத்தவர்களுடைய வீட்டில் கட்டாயமாக இந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் நிறைய பொருள் விரயத்தை சந்தித்தேன் அப்படின்ற ஒரு அடிப்படையான தன்மை இருக்கு பட் ஆனால் இது எல்லா நிலையிலிருந்தும் விடுபடுவதற்கு விதியில் இடம் இல்லை அப்படின்னாலும் வந்து மதியில் நிச்சயமா இடம் உண்டு மதி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம கோல்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த காலப்புருஷனுடைய அன்றாட நிலையுள்ள நட்சத்திரத்தை வச்சு நிச்சயமா வெற்றி பெறலாம் சரி அப்படிப்பட்ட நிலையில் இருந்தெல்லாம் நம்மளை கூடியதுதான் ஆடிப்பெருக்கு பொதுவா ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்வில் அன்று என்ன செய்கின்றோமோ அது பெருகி நமக்கு பல மடங்கு நன்மை வந்து சேரும் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில அவன் அதிக செல்வ சேர்ப்பை ஏற்படுத்திக்கணும்னா அவன் நிச்சயமா ஆடிப்பெருக்க நன்றாக பயன்படுத்தி கொள்ளணும் இப்போ கிரகங்களுடைய காரகத்தை கிரகங்கள் வழியே தீர்க்கணும் அப்படின்றது தான் ஜோதிடத்தினுடைய விதி எவன் ஒருவன் வந்து பகை கிரக வழியாகவே செல்லும் பொழுது அந்த பகை கிரகம் எது நமக்கு கெடுபலன் கொடுக்கிறதோ அது பிரீதி ஆகும் தான் ஜோதிட முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரமும் கூட சரி இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நாம் தயாராக வேண்டிய நாள் என்று எடுத்து பார்த்தோம்னா ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்குல இதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா பொதுவாக கேது தான் கடனை உருவாக்குறார் அப்ப கேதுவினுடைய அம்சமாக என்ன பொருள் வருகிறது அப்படின்னா அருகம்புல் வருகிறது அதற்கு அடுத்தபடியா கயிர் அப்ப கயிறிலேயே கேதுவினுடைய அம்சம் எது அப்படின்னா வாழைனார் என்று சொல்லப்படுகிறது இந்த வாழைனாருக்கும் அருகம்புல்லுக்கும் ஒரு மிக மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது இதை மிஞ்சிய ஒரு தடை நீக்கக்கூடிய பரிகாரம் எதுவும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது இப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வீட்டில் தன வசியத்தை நமக்கு கொடுப்பது அவ்வீட்டினுடைய தலைவாசல் அந்த தலைவாசல் அடியிலிருந்து அதாவது நம்ம நிலை மாலை போடக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா வாழைநாரால் நூறால் அளவு எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா அருகம்புல் மாலை என்ன பண்ணிடுறீங்க கட்டிடுறீங்க எப்போ ஆடிப்பெருக்கு முதல் நாளே இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சிடணும் திங்கள் கிழமையே இப்ப ஆடிப்பெருக்கு அப்படின்னு காலையில விடியும் முடியும் எல்லா ஆலயத்திலுமே விநாயக பெருமானுக்கு சிறப்பு சேவைகள்லாம் நடக்கும் பொதுவா இன்னைக்கு கோவிலில் எந்த பொருளும் இந்த கோவிட் காரணமாக வாங்குறது இல்லை ஒருவேளை உங்க ஊருக்கு அருகாமையில எளிமையான ஆலயங்களோ அரச மரத்தடி விநாயகரோ இருந்தால் இந்த கட்டிய மாலையை அவர் கழுத்தில் போட்டு நைவேத்தியம் செஞ்சு தூப தீப ஆராதனை அர்ச்சனையோடு அந்த அர்ச்சனை கிட்ட கொடுத்து விநாயகர் கழுத்தில் போட்டு திரும்ப வாங்கிக்கோங்க வாங்கி வந்த மாலை எடுத்து வந்து என்ன பண்ணணும்னா வீட்டினுடைய தலைவாயில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கட்டாயமா மாட்டிடணும் தலைவாயில் எப்படி ன்றதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவாசலில் சுக்கரன் என்ற மங்களகரம் ஏற்படணும் இதுக்கு நாம என்ன பண்ணனும்னா கஸ்தூரி மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே ஒன்றாக அரைத்து தலைவாளியினுடைய அடிப்படி தலைவாயினுடைய அடிப்படையில் என்ன பண்ணிக்கணும்னா நல்லா பூசிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுக்கிரன் சந்திரன் கேது என்ற இரண்டாம் இட காரகத்துவம் நம்மளுடைய தலைவாயில விதி எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் செயற்கையாக ஆடிப்பெருக்கன்னைக்கு உருவாக்குறோம் இப்பொழுதுக்கு இந்த ஆடி பெருக்கனைக்கு எப்பொழுதுமே நம்ம முடிச்சுட்டு தூங்குவோம் இல்லையா அப்படி தூங்கும் பொழுது அன்று இரவு தூங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யார் பெயரில் கடன் அதிகமாக இருக்கிறதோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து கிலோ நவதானியத்தை வாங்கிக்கணும் ஒரு மஞ்சள் துணியில அதை கொட்டிக்கணும் ஒரு தலையணை போல அதை கட்டி என்ன பண்ணணும் அன்று இரவு என்ன பண்ணணும் அது தூங்கணும் வச்சு அந்த தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கணும் அல்லது தலையணை போலவே வச்சு தூங்குறது ரொம்ப நல்லது இப்போ மறுநாள் காலை விடிந்து விட்டது ஆடிப்பேருக்கு முடிஞ்சு மறுநாள் காலை விடிந்து விட்டது இல்லையா அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா அந்த தலையில் வைத்து தூங்கி அந்த நவதானியத்தை ஊற வைத்து அதாவது வெல்லம் சேர்த்து கருப்பட்டி வெல்லம் சேர்த்து தான் இன்னும் சிறப்பு அதை அரைத்து என்ன பண்ணணும்னா கோமாதா இருக்கு இல்லையா அது வந்து கொடுக்கணும் என்னைக்கு கொடுக்கணும் புதன்கிழமை அன்னைக்கு கொடுக்கணும் இப்படி கொடுக்கும் பொழுது தன்னுடைய வாழ்வில் உள்ள இந்த கெடுதலான கிரக சேர்க்கை எல்லாம் குறையணும் அப்படின்னு நம்ம வேண்டி கோமாதா கிட்ட கொடுக்கும் பொழுது இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்க தேவர்கள் ஒரே இடத்துல ஐக்கியமாக இருக்கிற இடம் எதுனா கோமாதா தான் அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பாப சாப கதிர்வீச்சுக்களை அங்க உள்ள தேவர்கள் பெற்று மகிழ்ந்து நாம் என்ன வரம் கேட்கிறோமோ அதை நிச்சயமாக தருவார் அப்போது உங்களுக்கு என்ன வரம் தேவையோ அதை கொடுக்கும் பொழுது கேளுங்கள் இப்போ கோமாதாவுக்கு கொடுத்து வந் வந்ததற்கு பிறகு திரும்ப மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில இருபத்தி ஏழு கொண்டல் கடலை எடுத்து முடிச்சு உள்ளங்கையில் வச்சு எனக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையையும் எனக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையும் தீர்த்து மகாலட்சுமி தாயே என் வீட்டில் வந்து வாசம் செய்வாள் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்பது முறை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலைவாசலில் முடிச்சிடுறீங்க புரியுதுங்களா இப்போ அடுத்த அந்த அருகம்புல் இருக்கு இல்லையா அந்த அருகம்புல் வந்து காய ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் அந்த அருகம்புல் மலை எடுத்து உலர்த்துங்க உலர்த்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தூபத்தில் அந்த அருகம்புல் போட்டுட்டே வாங்க இப்படி அந்த அருகம்புல் முடியும் முடியறதுக்குள்ள நிச்சயமாக அந்த வீட்டுல எந்த பொருள் அடகு போனிச்சோ அதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு சவரனாவது அந்த வீடு திரும்பும் அந்த வீட்டுக்கு வரும் என்பது நிதர்சனமான உண்மை இது மிகப்பெரிய அனுபவ பரிகாரம் எப்பேற்பட்ட சொத்துக்கள் அடகு வைக்கக்கூடிய தன்மையையும் மீட்டு தரக்கூடிய ஒரு மிக சிறந்த உன்னதமான பரிகாரமா சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஒரே ஒரு சந்தேகம் இயற்கையாய் இறைவனின் ஆணைப்படி கர்ம வினைப்படி நாம வாங்கிட்டு வந்த நம்முடைய ஜாதகத்துடைய அந்த பலன்களை செயற்கையான இந்த பரிகாரங்களின் வாயிலாக முறியடிக்க இயலுமா நிச்சயமா ஏழுமா எதுக்காக நான் இத விஷயத்தை சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப கேட்பது யாரால கேட்கிறாங்க ஒரு அனுபவம் வாய்ந்த குருவின் மூலம் கேட்கிறாங்க நான் எப்படி கத்துக்கிட்டேன் என்னுடைய குருநாதர்கள் இந்த கிரக சேர்க்கையை எப்படி வென்றார்கள் என்பதை சொல்லிக் கொடுத்ததன் மூலம் கத்துக்கிட்டேன் அப்ப ஆதியில் தோன்றிய இறைவன் ஆதியில் தோன்றிய மனிதனுக்கும் இயற்கையினுடைய சுற்றமத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அதுதான் அப்படியே வந்து பின்பற்றி வருகிறது சோ இது செயற்கையான முறை கிடையாது கட்டாயமா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையை வெல்லணும்னு நினைக்கும் பொழுது இது போன்ற தகவல்களை நிச்சயமா அவனுடைய குருவின் வழியா கேட்பான் அதை அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மாதா பிதா வழியா முதன்னே கேட்டுருவோம் அதனாலதான் மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் சோ தெய்வம் வந்து நின்று பேசாது அனுபவமே ஒரு மனிதனுக்கு சிறந்த நன்மையான குருமா சோ அதனால நிச்சயமா இப்ப நான் சொல்லியிருக்க இந்த பொருள் அனைத்திலையுமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமை என்பது அதிகமாக இருக்கிறது சோ அந்த கிரக ஆளுமையால கட்டாயமா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த வினையிலிருந்து வெளிப்பட முடியும் விதி அசால்ட்டா வென்று தூக்கி போட்டு வாழ முடியும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க நான் தாங்க பேசுறேன் ஹலோ யாரம்மா பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் பிரேமாங்க என் பையனுக்காக கேக்கணுங்க ஓகே பிரேமாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்கம்மா திருமணம் ஹலோ சார் வணக்கம் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் சொல்லுங்கம்மா என் பையனுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே போகுது சார் சரிங்கம்மா திருமண தடை ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா திருமண தடை இப்பொழுதைக்கு உங்களுக்கு தீரணும் அவ்வளவுதானே இப்போ இதற்கு அற்புதமான பரிகார திருத்தலம் என்ன அப்படின்னா நம்ம கும்பகோணத்திற்கு அருகாமையில வந்து திருப்பனந்தாலுக்கு பக்கத்துல பந்தநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இந்த பந்தநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா பசுபதீசன் வேணு பூஜாம்பிகை என்ற சுவாமியினுடைய திருநாம பெயர்கள் அம்பாளுடைய பெயர் வேணு இங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது தனி சன்னதி கொண்டு காட்சியளிக்கிறார் அந்த அந்த ஆலயத்துக்கு உங்களுடைய பையனுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போயிட்டு கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுங்க இந்த அர்ச்சனை பண்ணினதனுடைய மிகப்பெரிய விளைவால நல்ல திருமணம் விரைவில் கூடுமா இது அந்த ஆலயத்தினுடைய அனுபவ உண்மை ஸோ நீங்க போய்ட்டு வந்துட்டு நிச்சயமா நல்ல வாழ்க்கை கூடி வருமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் நம்ம முன்பு பேசும்போது நீங்க சொன்னீங்க கடன் சுமை தீர அடகு வைத்த நகையை எளிதில் மீட்க பண வரவு இதுக்கெல்லாம் வந்து ஒரு வழிமுறை சொன்னீங்க சார் இதுல நெய்வேத்தியம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க நெய்வேத்தியமா நாங்க என்ன வைக்கணும் நிச்சயமா இதுக்கு பொறுத்தளவுல வந்து பால் பாயசம் மகாலட்சுமிக்கு பொறுத்தளவுல பால் பாயாசமே சிறந்தது பால் பாயசம் என்பது இரண்டாம் இட காரகத்துவத்தை வலுப்படுத்துவது யார் ஒரு வீட்டில் அதாவது உணவிலேயோ அல்லது வெள்ளிக்கிழமை என்றால் யாருடைய வீட்டில் பால் பாயசம் அடிக்கடி செய்யப்பட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கப்படுகிறதோ அவ்வீட்டில் நிச்சயமாக பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் மிக பெரிய பணக்காரர்கள் இது செய்யக்கூடிய அற்புதமான சூட்சமும் கூடமா வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் மிகப்பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லைங்களா எனக்கு இந்த கேள்வி ஞாபகத்துக்கு வருது சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்கா மூணு நாலு தலைக்கட்டா மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க பரம்பர பணக்காரர்கள் பா இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இவங்களுடைய வாஸ்து அமைப்பு எல்லாம் எப்படிதான் சார் இருக்கும் நிச்சயமாமா அதாவது இந்த மனிதன் இந்த உலகத்துல வந்து மனிதன் வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து விட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவனுடைய வாழ்வு வெற்றி என்பதுதான் உறுதி அப்போ நம்மளுடைய செயலாலும் மனதாலும் விதியில இடம் இல்லாத பொழுது அவன் இயற்கையை நம்பும் பொழுது இயற்கை அப்படின்னா என்னன்னா ஐம்பூதங்கள் அப்போ ஒரு தனி மனிதன் ஜாதகத்தில் கிரகங்கள் அசுப பலம் பெறும் பொழுது அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் விதி அவனுக்கு கெடுது அப்படி கெடும் பொழுது அவனுடைய மனநிலை மாறுது ஆனா இயற்கையில இருக்கக்கூடிய அந்த ஐம்பூ அம்புதத்தை தொடரும் பொழுது அவன் என்ன செய்கிறார் இந்த வாஸ்துவும் இந்த இயற்கையும் அவனுக்கு என்ன செய்கிறது என்றால் அடுத்த விதி முக்தியா அல்லது அடுத்த பிறப்பு சுபமா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய தீர்மானத்தை இயற்கையும் இறைவனும் அவன் கையில் ஒப்படைக்கிறார்கள் இந்த இடத்துல விதியை உருவாக்குவதனுடைய பொறுப்பு இறைவன் கையில் இடத்தில் இல்ல நம் செயல்களிலும் நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கிறது என்பதை மனதில் நம்ம என்ன பண்ணிக்கணும் தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா பொதுவா முன்னூத்தி டிகிரி தான் பூமி என்பது காந்தம் நாமளும் காந்தம் இந்த இடத்துல கிரகங்கள்

என்னன்னா நான்கு பக்கமும் சரி சமமுள்ள மனை தான் அறுபது டிகிரி சரியாக வேலை செய்யும் மாறாக மனையோ அதே சமயத்தில் ஏதாவது துண்டாக வெட்டப்பட்ட மனையோ அல்லது எந்த பகுதியாக இருந்தாலும் ஒரு பகுதி அதிகமாக வளர்ந்த மனையிலேயோ இந்த முன்னூத்தி என்ன பண்ணதுனா சரியாக வேலை செய்யாது புரியுதுங்களா என்ன கிழக்கினுடைய புள்ளி சூரியன் ஆளுமை செய்கிறார் தென் கிழக்கினுடைய மைய புள்ளியில வந்து சுக்கரன் ஆளுமை செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இயற்கையினுடைய விதி இருக்கு இல்லையா இந்த இந்த தான் இருக்கு இல்லையா இந்த புள்ளிகளின் விதம் நம்ம என்ன பண்றோம் டிகிரி பார்த்து வீட்டு மனையை நம்ம அமைக்கிறோம் சரிங்களா இப்படி அமைக்கக்கூடிய தருவாயை தான் நம்ம என்ன பண்றோம்னா இயற்கை சரியாக அந்த புள்ளிகள் சார்ந்து அமைக்கும் பொழுது தான் கிழக்கு புள்ளினா கிழக்குல கரெக்டா அந்த இடத்துல என்ன இருக்கணும் அதுதான் இருக்கணும் தென்கிழக்கு புள்ளினா தென்கிழக்குல என்ன இருக்கணும் அதுதான் சரியா இருக்கணும் இப்படி சரியாக அமையும் பொழுது தான் அங்க இயற்கையும் சரியாக இருக்கிறது இதற்கு பெயர் தான் இருப்பியல் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா இருப்பியல் அப்படின்னா அது தெரியாத ஒரு மாயை கிடையாது சோ இருப்பியல் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் உலகத்துல எந்த ஒரு வாஸ்து நிபுணரும் யாரு கத்துக்கிட்டாலும் இதை அடிப்படையா சொல்லி

நிச்சயமா அதாவது மனிதன் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போனாரு ஏன் சூரியன் கிரகத்துக்கு போகல ஏன் கிட்ட போகல ஏன் குரு கிட்ட போகல இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயமா அதற்குரிய நிச்சயமா சூரியன் கிட்ட எல்லாம் போகவே முடியாதுமா ஏன்னா சூரியன் கிட்ட போனா அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்ன்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா சூரியன் அப்படின்னாலே சுட்டெரிக்கும் இல்லையா இங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுமா செவ்வாய் கிரகத்துக்கு போனார்னா செவ்வாய் என்பது பூமியிலிருந்து பிளவுப்பட்ட ஒரு கோல் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூமியில எப்படி அயும்பூதங்களுடைய தொடர்புகள் இருக்கிறதோ அதே தொடர்பு அந்த செவ்வாய் கிரகத்திலும் இருக்கிறது இப்ப அதனாலதான் செவ்வாய்க்கு வந்து பூமிக்காரகன் என்ற ஒரு பெயர் இருக்கு

குடுதிங்க சார் انا வாஸ்து பார்த்தா மொத்தம் தான் அங்க செழிப்பா வாழ முடியுமா நிச்சயமா ஒரு மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது மொத்தம் தான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளும் இருக்குமா வாஸ்து ஒரு பொக்கிஷம் வஸ்துவல்ல அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நாங்க எல்லாரும் ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிகள்மா. நேயர்களே அடி ஜோதிடம் வாஸ்து வாயிலாக உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் ஒரு அடிப்படையான விஷயம் நாங்க சொல்லிடுறேன் எப்பொழுதுமே வாஸ்து நான் நேரடி விசிட் வரும்பொழுது பரிகாரம் இருக்கா என்ற ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகங்கள் கிரகம் இருக்கிற இடத்துல ஆளுமை செய்யக்கூடிய அமைப்பு தான் வாஸ்து அப்படி வாஸ்துவுக்கும் பரிகாரம் இருக்குன்னா நீங்க வாஸ்து பார்க்காதீங்க ஜோதிடத்தையே வந்து பாருங்கன்னு எளிமையா சொல்லிட்டு போயிடலாம் ஜோதிடத்திலே அந்த விதியும் தெரியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித வாழ்க்கையில எப்பொழுதும் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் பரிகாரம் என்ற பெயரில் என்னை அழைத்து எதுவும் வீணாக்க வேண்டாம் உங்களுக்கு வாழ்க்கை மாறணும்னா வாஸ்தை மாத்தணும்னா கட்டிடங்கள் வாயிலாக மட்டும் மாத்துங்கள் ஆனா வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா எந்திரத்தை வச்சு மாத்துறேன் வெளியில இருக்கக்கூடிய ஈர்ப்பு விதியை வீட்டுக்குள்ள நடமாட வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி எந்த விதத்திலையும் வாஸ்து மாற்ற முடியாது அப்படிப்பட்ட சாத்திய கூறுகளும் இல்லை அப்படி நீங்கள் செய்து மாறி இருக்கிறதா அப்படின்றதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சோ வாழ்வு மாற வேண்டும் என்றால் உங்களுடைய கிரகம் மாற வேண்டும் வீட்டினுடைய பலம் மாற வேண்டும் இதற்கு இயற்கையோடு ஒத்து போக வேண்டும் அதனால வாழ்வில் வந்து பாத்தீங்கன்னா நன்மையை நீங்கள் மட்டும் அடையணும்னா கரெக்டா இந்த விதிப்படி இயங்குங்கள் நிச்சயமா வாஸ்துக்கோ கிரகத்துக்கோ தகட்டுக்கோ பரிகாரமே கிடையாது ஏன்னா அனுபவத்தில் இப்போ நான் பார்த்த வீடுகளை எல்லாத்துலேயுமே இருந்து கிராவிட்டியை கொண்டு வரேன் கிராவிட்டியை கொண்டு வரேன் நூறுபா இரநூறுவா தகுடு கொடுத்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கு ஸோ மக்கள் கவனமாக இருங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இயற்கையோடு சாத்திய கூறுகளாக ஒன்றிணைந்தால் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் மேலும் அடுத்த வாரம் நல்ல ஒரு ஜோதிட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் பொது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்